யாரையுமே வந்து கெஞ்சி கூத்தாடி உங்க லைஃப்ல வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. யார்கிட்டயுமே வந்து கெஞ்சி கூத்தாடி அவங்களோட லைஃப்ல இருக்கணும்னு நினைக்காதீங்க. யாராவது ஒருத்தங்க உங்களை வந்து பிடிக்கல நான் விட்டுட்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை போட்டுருங்க. நீங்க ஒரு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது பிடிச்சி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு முழுச்செடியை பிடிக்கிற மாதிரி இன்னைக்கு லைட்டா குத்துதுன்னு சொல்லி பிடிச்சிட்டு இருப்பீங்க. பட் இந்த குத்துறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த குத்தி சுத்தி இருக்கிற முள்ளெல்லாம் இருக்குள்ள நம்ம கைக்குள்ள இறங்க இறங்க வலிக்க ஆரம்பிக்கும். கரெக்டா? சோ தயவு செஞ்சு நம்மளை விட்டு யாராவது கிளம்பி போகணும்னு நினைச்சாங்கன்னா லெட் தம் கோ. அவங்களை வந்து பிடிச்சி எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச அளவுக்கு இழுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் டீப் டவுன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது, என்னைக்காவது உடையதான் போகுதுன்னு. உடையறது சீக்கிரமா உடைய விட்டுருங்க. பட் என்னைக்கோ ஒரு நாள் இழுத்துட்டு போய் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகாம மேக் இட் சிம்பிள் அண்ட் மேக் இட் கிளீன். நம்மளோட தன்மானம், நம்மளோட தன்மானத்தை இழந்து இன்னொருத்தங்க கிட்ட கெஞ்சி நம்ம வாழ்க்கையில யாருமே இருக்க தேவையில்லை. சோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் தயவு செஞ்சு விட்டுருங்க.